அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எங்கள் எல்லோருக்கும் தெரியும் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா எங்களுக்கு முக்கியமான நாட்கள், முக்கியமான நேரங்கள், முக்கியமான மாதங்கள் என்று பல பல பிரிவுகளை வைத்திருக்கின்றார். இதில் எங்களுக்கு தெரியும் நாங்கள் இப்போது இருக்கின்ற இந்த மாதம் முஹர்ரமுடைய மிகவும் முக்கியமான, இஸ்லாமிய மாதங்களில் மிகவும் முக்கியமான இந்த முஹர்ரம் என்ற முதல் மாதத்தில் நாங்கள் இருக்கின்றோம். அன்பானவர்களே, சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் எப்படி வாழ்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்ச நேரத்தில் யஹூதிகளை சந்தித்தாங்க. எல்லா யஹூதிகளும் இந்த முஹர்ரமுடைய 10வது நாளில் நோம்பு பிடித்திருந்தாங்க. நபியவா கேட்டாங்க, என்ன விஷயம், என்ன நோம்பு பிடிச்சிக்கிறீங்க அப்படின்னு கேட்ட நேரத்தில் அந்த யஹூதி ஒருவர் சொன்னார், எங்களுடைய மூசா அலைஹி ஸலாம் அவரை அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா ஃபிரௌனிடம் இருந்து பாதுகாத்த நாளாக இருக்கின்றது, ஃபிரௌனுடைய கௌமை அழித்த நாளாக இருக்கின்றது, அந்த சந்தோஷத்தை கொண்டாடுவதற்காக வேண்டித்தான் இந்த நோம்பை பிடிக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு விட நாங்கள் மூசா அலைஹி ஸலாத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கின்றது. அதனால இந்த எந்த 10வது தேதியும், எந்த முஹர்ரமுடைய எந்த வருஷத்துடைய 10வது தேதியும் நான் நோம்பு பிடிப்பேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த 10வது தேதியும் நோம்பு பிடிச்சு கொண்டு தான் வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கடைசி வஃபாத்துக்கு முந்தின வருடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் நான் உயிருடன் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் 9வது தேதி தாசுஆ என்ற நாளிலும் நான் நோம்பு பிடிப்பேன். எதுக்காக வேண்டி, யஹூதிகளுக்கு மாற்றமாக என்று சொன்னார். கண்ணியமிக்க நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா எங்களுக்கு தந்த பாக்கியம், எங்களுக்கு தந்த ஒரு சான்ஸ் தான் இது. என்னவென்றால், நாங்கள் சற்று யோசிப்போம், ரமதானுடைய மாதம் வந்து அதில் முதல் 10ல் ரஹ்மத், 2வது 10ல் மஃபிரத், 3வது 10ல் இத்துக்குமினார் நரகத்தை விட்டு பாதுகாப்பத்திடுது. இந்த மூணுலேயே அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளத்துக்கான சந்தர்ப்பத்தை தந்தான். அதுக்கு பிறகு ஷவ்வாலுடைய மாதம் வந்து அதில் முதல் 6 நாட்கள் அல்லது அந்த மாதத்தில் அந்த ஷவ்வாலுடைய மாதம் முடிகிறதுக்குள்ள 6 நாட்கள் நோம்பு பிடிக்கிறது சுன்னத்தாக்கி இருக்கின்றார். அதே பிறகு ஜுல்காதா வந்து விட்டது. அதுக்கு பிறகு துல்ஹிஜ்ஜா என்ற புனிதமான மாதம். இந்த மாதத்தில் முதல் 10ஐ பற்றி அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனிலும் பேசுகின்றான். இந்த 10 நாட்களை பற்றி எங்களுக்கு மிகவும் தெரியும், எவ்வளவு சிறப்பான நாட்கள். அதிலும் மிகவும் சிறப்பான நாள் 9வது நாள் அரஃபாவுடைய நாளை வைத்திருக்கின்றான். எங்களுக்கு நோன்புக்கு பிறகு, ஒரு மாதத்துக்கு பிறகு, மறுபடியும் இன்னொரு மாதத்துக்கு பிறகு அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா எங்களுக்கு சந்தர்ப்பம் தந்து, எங்களுக்கு மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான் இந்த முஹர்ரமுடைய மாதத்தில். அன்பானவர்களே, சகோதரர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், எவரொருவர் இந்த ஆஷுரா என்ற நாளிலும் தாசுவா என்ற நாளிலும் நோன்பு பிடிப்பாரோ அவருடைய முந்திய வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, பாவம் செய்வோர் கூடியவராக நாங்கள் இருக்கின்றோம். மற்ற கவுன்களுக்கு கிடைக்காத ஒரு மிகவும் முக்கியமான ஒரு கிஃப்டாகத்தான் எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த தௌபாவை நசீபாக்கி இருக்கின்றார். அதே போன்று தான் கடைசியாக கண்ணியமானவர்களே, நண்பர்களே, எங்களுக்கு தெரியும் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பை விட்டு பாதுகாப்பு கிடைத்த நாள், நெருப்பில் இருந்து அவர்களுக்கு குளிராக அந்த நெருப்பை ஆக்கின நாளும் இந்த ஆஷுரா என்ற நாளாக இருக்கின்றது. அதே போன்று தான் நபி யூனுஸ் அலைஹி ஸலாம் அவர்கள் மீனின் வயிற்றில் இருந்து பாதுகாத்தனாலும் இந்த ஆஷுராவுடைய நாளாக தான் இருக்கின்றது. கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த ஆஷுராவுடைய நாள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கின்றது. வல்லவன் அல்லாஹ் எங்களுக்கு இந்த ஆஷுராவுடைய நாளுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் மாற்றங்களை கொண்டு வருவோம். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில் முந்தி செய்த பாவங்களை விட்டு நாங்கள் பாதுகாப்பு தேடி எங்களுடைய பாவங்களை ஏழுமான